ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் வெப், அதாவது கம்ப்யூட்டர் இல்லாமல் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த வாட்ஸ்அப் வெப்பை மற்றவங்க தவறுதலாக, அதாவது நாம் மறந்துட்டு வந்துட்டாலோ, மற்றவங்க அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம்? சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வாட்ஸ்அப்பை வந்து வெப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதானால் அவங்க இல்லாத போது மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுடைய வாட்ஸ்அப் வெப்பு நம்ம எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற 3 டாட் அப்படிங்கிறத அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலான செட்டிங்ஸ் பேஜு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல செட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ப்ரைவசி, இதில் ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக இருக்குது. அந்த ப்ரைவசி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் லாக் பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணும், பழைய பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாதுங்க. புதுசாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு, ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, கம்மா அந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸு அந்த மாதிரி எடுத்து கொடுத்து பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை ரெண்டு டைம் பண்ணணும் நீங்கள். ஸோ செகண்ட் டைமு பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரத்தில் விசிபிள் இருக்கணும், ஆனில் இருக்கணும், இல்லை நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 1 மினிட்ல க்ளோஸ் ஆகிடும், இல்லைனா 15 மினிட்ஸில் க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அன்லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், சரிங்களா? இல்லை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது, சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நன்றி.